Hi student, this is Silambu Max Tuition, 11th standard, example 4.56. An exam paper contains 8 questions, 4 in part A and 4 in part B. Examiners are required to answer 5 questions in how many ways can this be done? Total part A and part B in 2 types are. Part A la 4 questions irukkiradhu, part B la 4 questions irukkiradhu, total 8 questions irukku. இங்கே எக்ஸாமினர்ஸ் 5 க்வெஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சூஸிங் யர் நம்பர் ஆஃப் க்வெஷன்ஸ் இன் எய்தர் பார்ட்ஸ். இங்கே பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு இருக்குது. இந்த பார்ட் ஏலேருந்து இவ்வளோ க்வெஷ்சன் அட்டன் பண்ணணும், பார்ட் பிலேருந்து இவ்வளோ க்வெஷ்சன் அட்டன் பண்ணணும்ன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஆனால் டோட்டலாக 5 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். தேர்ஃபோர் இங்கே சொல்யூஷன் பார்ட் ஏ as 4 questions and part B as 4 questions. Okay, therefore total number of questions is 8. இதில் சப்டிவிஷன் 1 நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா இங்கே 5 க்வெஷ்சன்ஸ் அவுட் ஆஃப் 8 க்வெஷ்சன்ஸ். ஸோ இதுக்கான காம்பினேஷன் 8C5. ஓகே, ஸோ வி நோ NCR is equal to N factorial divided by R factorial into N minus R factorial. இங்கே 8C5 is equal to 8 factorial divided by 5 factorial into 8 minus 5 factorial. ஸோ 8 factorial 8 into 7 into 6 into 5 factorial எழுதிக்கலாம். divided by இந்த 5 factorial as it is into 8 minus 5 we get 3 factorial. ஓகே, ஸோ இந்த 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வில் கேன்சல். இங்கே ரிமைனிங் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் வி நோ 6. ஸோ 6 வில் கேன்சல், 8 7 ஆர் வி கெட் 56. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா நமக்கு 56 வேஸில் அவங்க 5 க்வெஷ்சன்ஸை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2, அட்லீஸ்ட் 2 questions from part A must be answered. இங்க part Aல இருந்து 2 question கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அட்லீஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் 2னா ஒருவேளை part Aலிருந்து 2 அட்டன் பண்ணியிருக்கலாம், 3 அட்டன் பண்ணியிருக்கலாம், அண்ட் லார்ஜ் வேல்யூ 4. அப்போ 4 வரைக்கும் நம்மளால் இங்கே அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக இங்கே நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இது அட்லீஸ்ட் 2 questions from part A. Okay, so in the part A and part B in the selection ways, anyway in the total of 4 questions irukku, idhiliyum total of 4 questions irukku, அட்லீஸ்ட் 2. ஒருவேளை இங்கே நான் 2 க்வெஷ்சன் எடுத்தேன்னா எனக்கு ரிமைனிங் பார்ட் பிலேருந்து 3 க்வெஷ்சன் இருக்கணும். அப்போ தான் டோட்டலாக 5 க்வெஷ்சன் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்ட் ஏல இருந்து 2 க்வெஷ்சன் இன்ட்டு பார்ட் பியில் இருந்து 3 க்வெஷ்சன், இதுக்கான செலெக்ஷன் வே. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 சொன்னதுனால அடுத்து அதை விட மோர் தென் இங்கே 3 இருந்ததுன்னா இங்கே 2 எடுத்தாகணும். அப்போ இங்கே 4 க்வெஷ்சன்லேருந்து 3 க்வெஷ்சன், இங்கே 4 க்வெஷ்சன்லேருந்து 2 க்வெஷ்சன், அண்ட் ஃபைனலி இங்கே 4 க்வெஷ்சனும் இங்கே எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் ஒன்லி 1 க்வெஷ்சன் தான். அப்போ இந்த டோட்டலாக 4C4 இன்ட்டு இங்கேருந்து 4C1. ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் அதாவது செலெக்ஷன் வேஸ் நமக்கு இருக்குது. தேர்ஃபோர் இங்கே இதிலிருந்து த ரெக்வயர்ட் number of ways
ஆன்சரிங் இஸ் ஃபஸ்ட்டு இங்கே 4C2 × 4C3 ப்ளஸ் 4C3 × 4C2 ப்ளஸ் 4C4 × 4C1. இப்போது என்சிஆர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போது 4 ஃபேக்டோரியல் ÷ 2 ஃபேக்டோரியல் × 4 − 2 ஃபேக்டோரியல் வீணும் 2 ஃபேக்டோரியல் × இங்கே சி, இது இங்கே ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்குது காம்பினேஷனில், NCR = NCN − R. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 4C1 கிடைச்சிடும். ப்ளஸ் இங்கேயும் எனக்கு 4C1 × 4 ஃபேக்டோரியல் ÷ இங்கே 2 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் NCN வினோ 1 NCN = 1. இட் இஸ் கால்டு இங்கே N = R இருக்கும். அப்போ இந்த வேல்யூ 1 × NC1 வேல்யூ இஸ் N. ஸோ இங்கே 4C1 இருக்குது. சீ, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நான் எழுதிக்கிறேன். எனிவே இங்கே ஃபஸ்ட் பார்ட் 4 ஃபேக்டோரியல் வினோ 24, 2 ஃபேக்டோரியல் × 2. NC1 is N. அப்போ இங்கே நான் 4 அப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஸ் இங்கேயும் 4 அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு இங்கே 24 ÷ 2 × 2 ப்ளஸ் 1 × இங்கே 4. ஓகே, சி இந்த 4 கேன்சல், இங்கே 4 கேன்சல், ரிமைனிங் வி கெட் 24 + 24 + 1 = 4. ஸோ டோட்டலாக இங்கே நமக்கு 24 + 24 = 48 + 4 = 52 வேஸில் அட்லீஸ்ட் 2 க்வெஷ்சன்ஸ் பார்ட் ஏல இருந்ததுன்னா இத்தனை வயசில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.